பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். இந்த கிளாஸ் நான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி கிளாஸ்ன்னு தெரியாது உங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆனா வந்து எனக்கு படிக்கிறதுக்கான அந்த மைண்டே எனக்கு இல்லை, இல்ல வரணும் அப்படின்ட்டு. நான் வீட்டுல ஜாதகம் பார்ப்பாங்க, கல்யாணம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா பாக்குறது உண்டு. மத்தபடி எங்க ஃபேமிலியில யாருக்குமே ஜாதகம் பாக்குறது அது ரிலேட்டடா யாருமே கிடையாது. எனக்கு வந்து ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதுல, ஏன்னா நிறைய பிசினஸ் நான் பண்ணியிருக்கேன். நானு ஒரு பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல பார்லர் வச்சு ரன் பண்ண, ஒரு ஹாஸ்டல் வச்சு ரன் பண்ண, கார்மெண்ட்ஸ் பொத்திக்கு இத்தனையும் வச்சு ரன் பண்ணி என்னால எதுலையுமே ஷைன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விரக்தி எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் வந்து நிம்மதியா இருக்கணும், நான் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் என்னோட ஃபேமிலியில அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எல்லா பிசினஸுமே க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப எதுவுமே இல்லாம வீட்டுல இருக்கேன். ஆக்சுவலா நான் வீட்டுல இருக்கிற இந்த டைம் வந்து எனக்கு நல்லா தான் இருக்கு. இப்ப ஏன்னா எனக்கு தெரியாது நான் ஏன் பிசினஸ விட்டேன் அப்படின்ட்டு. இந்த கிளாஸ்ல வந்ததுக்கு அப்புறமும் நான் அதை எப்படி தெரிஞ்சிருந்தா, சரி லாஸ்ட் நமக்கு வந்து கன்னி லக்னம் அஸ்தம் நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. ஓ அப்ப நான் கார்னர் இதுல போக்குள்ளதான் நம்ம வந்து இந்த பிசினஸ் விட்டோம் அப்படின்றது அது நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் வந்து எங்க ஃபேமிலியில கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட இதுல வந்து ரொம்ப கடன்ல இருக்காங்க. அதையுமே நான் யோசிச்சேன், என்ன இவங்க இவ்வளவு வருஷமாவே கடன்லயே இருக்காங்க, ஏன் அவங்க கடன்ல இருக்காங்கன்னு. எனக்கு கிளாஸ் பாதி போயிட்டு இருக்கக்குள்ள அவங்களோட ஜாதகத்தை வாங்கிட்டு நான் பாக்கக்குள்ளதான் தெரியுது, ஜாதகரே வந்து ஒண்ணு கேட்டு அதிபதியா இருக்காரு, ஜாதகரே கடன் எல்லாத்துக்குமே காரணமா இருக்காருன்றத நான் தெரிஞ்சுட்டேன். இந்த மாதிரி நிறைய புரிதல்கள் இதுல இருந்து எனக்கு அதிகமா கிடைச்சிட்டு இருக்கு. எப்படின்னா இவ்வளோ இவ்வளவு ஈஸியா கத்துக்க முடியுமா? ஜாதகம் பாக்கணும்னாலே ரொம்ப பயமா இருக்கும், அவங்க போடுற அந்த கால்குலேஷன் கணக்கு அது போடுறது எழுதுறது எல்லாமே, அது அவங்க பண்றதை நம்ம எப்படி நோட்டை எட்டி பார்த்தாலே அப்பா இவ்வளவு கஷ்டமா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்டை நாங்க யாருமே வந்ததே கிடையாது. ஆனா இப்ப நான் இதை படிக்கக்குள்ள பார்த்தேன்னா இவ்வளவு ஈஸியா சொல்லித்தர முடியுமா, இவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றது எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கு. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க இந்த டைம்ல அப்படின்னு அதை நான் சொல்லக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா சார், நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது அப்படின்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். எங்க ஃபேமிலியிலயும் ஒரு 2 பேர் கம்பல்சரி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டு இருந்தவங்க தான், ஆனா நடுவுல வந்து சாப்பிடல. அவங்க ரொம்ப மாமா மாமி, ரொம்ப கடவுள் பக்தி அதிகம்ங்க. ஆனா அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா எனி டைம் அந்த வலி இந்த வலி வலியோடியேதான் இருக்காங்க அவங்க. ஏன்னா நான்வெஜ் சாப்பிடுறவங்க அந்த ஒரு உயிரை கொன்னு சாப்பிடுறனா அவங்களுக்கு வந்து இந்த உயிரோட வலியும் வேதனையும் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அவங்களுமே எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க, அவங்களுமே அந்த வலியோட தான் இருக்காங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் அந்த வலியும் வேதனையும் இருக்கு, சாப்பிடாதவங்களுக்கும் இருக்கு. இல்ல இப்ப நிறைய பேர் பிறவில இருந்தே நான்வெஜ் சாப்பிடாம இருக்காங்க, அவங்களுக்குமே நிறைய ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இதுல எனக்கு இன்னும் சரியா எனக்கு விளங்கல. ஏன்னா நான் ஜாதகம் படிக்கிறேன்னு சொல்லக்குள்ள அதெல்லாம் படிச்சேன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதை விட்டுடணும், நீ இப்ப படிக்க போனா பாரு கம்பல்சரி இதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸ்டார்டிங் வரைக்கும். ஆனா யாரும் இதை பத்தி பேசல, அது ஒரு எண்ட் ஆஃப் ஸ்டேஜ் வரக்குள்ள எல்லாம் இதை பத்தி பேசினாங்க. அப்ப நானுமே ஓ இன்னும் இவங்க சொல்லலை அப்படின்னு சொன்னா, நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நான் யாரையும் நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொல்ல மாட்டேன், ஆனா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நீங்க அதை வந்து சாப்பிடக்கூடாது மத்தவங்களை வந்து சொல்லாம சொல்றீங்கன்றது அது எனக்கு புரிஞ்சுது. இருந்தாலும் இருந்தாலும் டக்குன்னு ஒரு விஷயத்த விட முடியாதுன்றதும் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்லோவா நம்ம விட்டுக்கலாம் அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்சுது. இன்னொன்னு ஒரு கேள்வி என்னன்னா சார், இப்போ இப்போ கடன் இருக்கு, அவங்க குடும்பத்துல நிறைய கஷ்டம் இருக்கு, அதை கூட நம்ம வந்து நிறைய விஷயத்துல வந்து டாலரேட் பண்ணிக்கலாம். கடன் இருக்கு, இந்த நம்ம கஷ்டப்படுறோம் இப்படி எப்படிலாம் இது பண்ணிக்கலாம். அதே வந்து நிறைய பொண்ணா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து லவ் பண்றாங்க, அவங்க எத்தனை பேரை லவ் பண்ணாலுமே அது வந்து ஒரு லவ், அது வந்து அதுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்து கிடையாது. அதுவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு, அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு வந்துச்சுன்னா அது தவறு. இது வந்து நம்ம ஜாதகத்துல வந்து நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கணும், இப்போ ஒரு கல்யாணத்துக்குன்னு ஒரு ஜாதகம் கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல எதுவும் இருக்காது, இல்ல ஒரு சில ஜாதகத்துல அந்த டைம்லயே அவங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஒரு கல்யாணம் ஆயிட்டு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இல்ல ஒரு 15 வருஷம் கூட வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஜாதகத்துல ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு அஃபேர் வருதுன்னுக்குள்ள அந்த குடும்பத்துல வந்து எவ்வளவு கடன் இருந்தா கூட அது பெரிய விஷயமா தெரியாது. இந்த அஃபேர்ன்றதுதான் அது ஒரு அவமானத்துக்குரிய ஒரு நிகழ்வு. அது அதை வந்து நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது, முன்கூட்டியே நம்ம வந்து
எப்படி வந்து அவங்க கிட்ட சொல்லணும். இப்ப நம்ம பசங்களே இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம பிள்ளைங்கள்கிட்ட எப்படி இதை பார்த்து, இந்த டைம்ல உனக்கு இப்படி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரப்போகுது, இது இந்த நிகழ்வு நடக்க போகுது, நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு நம்ம பசங்க கிட்ட நம்ம வந்து இண்டிகேட் பண்ணணும். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தாலே எதை நம்ம ஒரு மீடியான்னு போயிட்டாலே இதை பத்தின பிரச்சனை தான் அதிகமா போய்கிட்டே இருக்கு. என்னோட மைண்ட்ல என்னன்னா, எனக்கு ரெண்டும் பொம்பளை பசங்க இருக்காங்க, அவங்க லைஃப் வந்து கிளியரா இருக்கணும், எதுக்காகவும் யாருக்காகவும் யார்கிட்டயும் தலை குனிஞ்சு அவங்க எந்த பதிலும் சொல்லக்கூடாதுன்ற இதுல வந்து நான் கிளியரா இருக்கேன். இது வந்து நம்ம வந்து எல்லாருக்கும், நீங்க இந்த கிளாஸ் எந்த எந்த கட்டத்துல எந்த கிரகம் இருந்தனா இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும், இந்த மாதிரியான குழப்பமான நிலைமை வரும் அப்படின்றத எங்களுக்கு அதை நீங்க கிளாஸ் கொடுங்க, நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்பல்சரி ஒரு ஒரு பொண்ணு பையனுக்கோ கல்யாணம் பண்ணக்குள்ள இந்த ஏஎல்பில இருக்கிறவங்க கம்பல்சரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஏஎல்பி படிக்க வச்சுதான் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் கண்டிப்பா அதான் பண்ணுவேன். நான் என் பொண்ணு இப்ப வந்து எம்பிஏ பண்றாங்க பெங்களூர்ல, அவங்களுக்கு இப்ப ஒரு கல்யாணம் அப்படின்னு நான் இது பண்ணக்குள்ள கண்டிப்பா நீ இந்த கிளாஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னோட லைஃப்ல என்ன வருது போகுதுன்றது நீயே பாத்துக்கணும், நீயே சரி பண்ணிக்கணும், அப்பதான் நீ வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத இப்பயும் நான் என் பொண்ணு கிட்ட சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா அவ நேத்து நைட்டு தான் அவங்க ஊருக்கு போனாங்க, லீவ்ல வந்தாங்க. நேத்து நைட்டு எப்பயுமே நம்ம மார்னிங் தான் கிளாஸ் இருக்கும், நேத்து உங்களை நான் காமிச்சேன் இவருதானா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சில சில கொஸ்டின் எல்லாம் கேட்டா. இதுக்கு எல்லாத்துக்குமே கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியா தவறான்னு எனக்கு தெரியாது, அதை இதை நான் கேட்கணும்னே மைண்ட்ல வச்சிருந்தேன். 3 நாளா ஹேண்ட் ரைஸ் பண்ணி பண்ணிட்டு எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. என்ன டைரக்டா உங்ககிட்ட நான் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கிளாஸ் நடத்தின எல்லா குரூப்புமே ரொம்ப 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 நன்றி, ரொம்ப அருமையா கிளாஸ் எடுத்திருக்காங்க. நீங்களுமே கேட்பீங்க நிறைய டைம், நானா சிங்கம் புலியா அப்படின்னு கேட்பீங்க. காட்டுக்கு ஒரு ராஜா இருக்கணும் அந்த மாதிரி ஏஎல்பியோடைய சிங்கம் அப்படின்னா அது நீங்க தான். அது உங்ககிட்ட ஒரு பவர், அது ஒரு கெத், அந்த கட்ஸ், உங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு அட்டென்ஷன் அப்படி வரும், அது யாருக்குமே அந்த ஒரு இது இல்ல. அது நாங்களும் அப்படி கர்வமா சொல்லிக்கணும், எங்களோட குருஜி வந்து புதுவுடைமூர்த்தி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஆனா இந்த கிளாஸ்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்னொரு விஷயம், எனக்கு குரு குருன்னு எங்க அண்ணா எல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு குரு தேவை குரு தேவைன்னு. எனக்கு குருன்னா எனக்கு தட்சிணாமூர்த்தி தான் ஞாபகம் வரும். குருன்னா என்ன, கடவுளா, அவரு தான் நமக்கு குருவா எடுத்துக்கணுமோ அப்படின்னு நினைப்பான். ஆனா இந்த கிளாஸ் வந்துதான் தெரிஞ்சு நமக்குன்னு ஒரு குரு நம்ம வந்து எடுத்துக்கணும், மானசீகமா அவர் வந்து நம்ம ப்ரே பண்ணணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கிளாஸ்ல நான் நிறைய விஷயங்கள் எவ்வளவு நான் கத்துட்டேன். ஆனா இந்த ஜாதகம் போடுறதுல இன்னும் எனக்கு நிறைய புரிதல் வேணும்னு நான் படிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, எங்க மென்டர்ஸ் வந்து இதெல்லாம் படிக்க சொன்னாங்க, இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க, எங்களை போட சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா எனக்கு தான் மென்டர்ஸ் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட நான் ஆபீஸ் போன் பண்ணி கேட்டேன், அவங்க இல்லை. இப்ப பாண்டிச்சேரியில இருக்க திருத்திகா மேம் தான் இருக்காங்க, அவங்க நான் டவுட்னா ஏதாவது வந்து அவங்களை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். இனிமே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் எனக்கு இருந்துச்சு, நம்மள இருந்து கைட் பண்ணலையே, நிறைய பேரை கைட் பண்றதுக்கு எல்லாருமே இருக்காங்க அப்படின்ட்டு. சரி, இருந்தாலும் நான் கிருத்திகா மேம் கேட்டேன், அவங்களும் ஒன்னு பாமா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு அவங்க நேர்லயே கூட என்ன வர சொல்லியிருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க ஒரு ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு மென்டர் போட்டு நீங்க பண்றீங்க இல்லையா, வாய்ப்பே இல்லை. இது மாதிரி எங்க எந்த கிளாஸ்லயும் யாருமே பண்ணிருக்கவே மாட்டாங்க. நான் இந்த அளவுக்கு இவ்வளவு பொறுப்பா அந்த ஒரு இது எல்லாருக்கும் இது போய் சேரணும், இவங்க தெரிஞ்சுக்கணும், இவங்க புரியலன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க ஒரு மென்டர் போட்டிருக்கீங்க. இதனா உண்மையிலேயே பேர லெவல் சார். நான் பேசணும்னு நினைச்சது எல்லாமே பேசிட்டு இருந்தேன். நான் பேசுறது பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.